அமைச்சர் என்ன ஆலோசனை சொல்வது. தேவனுடைய ராஜரீகத்தில் என்ன இருக்குன்னா, கிங் இருப்பான், வந்து பாருங்க வந்து ராஜா இருப்பாரு, தளபதி இருப்பாரு, அமைச்சர் இருப்பாரு, காரியக்கார் நிறைய பேர் இருப்பாங்க. வந்து சார் ஒவ்வொருத்தருக்கும் பாருங்க ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்துருக்காரு. உங்கள் பொறுப்பை நீங்கள் சரியாய் செய்யும் போது உங்கள் ரட்சிப்பு அங்கே நிறைவேறுகிறது என்று நான் சொல்றேன். மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். மறுபடி பந்தய பொருள் வருகிறது, வெளிப்படுத்தல் வரைக்கும் வருகிறது. நண்புக்குரியவர்களே, உங்களை எல்லோரையும் சொல்கிறேன், நீங்க வந்து ஒரு 300-400 பேர் இருக்கீங்கன்னா 400 பேரும் பந்தய பொருளை பெற முடியும். உங்களுக்கு தேவன் கொடுத்த இடத்திலே இணைக்கப்பட்டு இருப்பீர்கள் என்றால், எனக்கு பிடிச்ச ஒரு வாக்கியம், ஒரு இது உண்டு. அதாவது பி எ லீடர் ஆர் பி வித் எ லீடர். தலைவனாயிரு அல்லது தலைவனோடு. ஸோ ஒரு ஊழியத்தோடு, ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருங்கள் அல்லது ஊழியம் செய்கிறவர்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாறுகிறது. என் அன்புக்குரியவர்களே, பரலோகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான ஆடியன்ஸில் ஒரு நாள் நாம் செய்து முடித்த ஊழியத்துக்காக தேவனுடைய சமூகத்தில் பெர்ஃபார்ம் பண்ணவர்களாய் போய் நிற்போம். ஆமென். உங்கள் வாழ்க்கை இந்த பூமியிலே சம்பாதிப்பதற்கும் அந்த சம்பாதித்த பணத்திலே உண்டு வாழ்வதற்கும் இவ்வளோ பெரிய ரட்சிப்பை நாம் பெறவில்லை. சம்பாத்தியம் என்பது மிக சாதாரணமான ஒரு விஷயம். அதாவது வந்து எங்கேயோ வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறவங்க தான் மிஸ் பண்ணாங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு லோக்கல்லே இருந்து, மதுரை பட்டணத்துக்குள்ளே இருந்து அப்பெல்லாம் கிடையாது, மதுரைக்குள்ளே இருந்து சம்பாதிச்சு சாப்பிட்டு தூங்கி எனக்கென்று ஒரு தேவ சித்தத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டு நீங்கள் வாழ முடியும். இந்த சர்ச்சுக்கு பக்கத்து வீட்டில் இருந்து கூட நீங்கள் மிஸ் பண்ண முடியும். என்னவென்றால், அல்லது எங்கே இருந்து நீங்கள் கனெக்ட் ஆகியிருக்க முடியும், என்னவென்றால், என்னை தேவன் எதற்காக பிடித்தார்? அச்சா, ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த கேள்வி உங்களுக்கு முன்பாக வைத்து இப்படி உங்கள் வீட்டுக்கு அனுப்பினா கூட நல்லதுன்னு நினைக்கிறேன். இதை அப்படியே ஆழத்தில் வச்சுக்காங்க. இது வந்து அலைன்மெண்ட். என்னது? ஆமாம், அலைன்மெண்ட்ன்றது அடிக்கடி பண்ண மாட்டாங்க, மொத்தமாக அடிச்சுட்டு ஒரு பேஜ் ஃபுல்லாக டைப் அடிச்சுட்டு மொத்தமாக அலைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி செய்தி 6 மாதத்துக்கு ஒரு தடவை வரும். டோட்டலாக நீங்கள் கேட்ட கிருபையின் செய்தி அப்படி அலைன் பண்ணும். எல்லாம் ரைட்டு தான், ஆனால் எதுக்காக இதை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? அப்படி அலைன் பண்ணும். ஸோ உங்கள் வாழ்க்கை அலைன் பண்ணப்படுவதாக. ஆகவே நீங்கள் கொடுக்குற ஊழியத்திற்குள்ள உங்களை தேவன் அழைச்சிருக்கலாம். தேவன் உங்களை எந்த ஊழியத்தில் கொடுக்கும்படி அழைத்தாரோ அதோடு இணைந்து தொடர்ந்து கொடுத்த அந்த தரிசனம் நிறைவேறுவதற்காக உங்களுடைய பொருளாதாரம் அங்கே இணைக்கப்படும் என்றால், நீங்கள் இப்பொழுது உங்கள் பந்தய பொருளுக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நாள் அந்த ஊழியம் கனப்படுத்தப்படும் போது நீங்களும் அந்த ஊழியத்தோடு இணைந்து கௌரவப்படுத்தப்படுவீர்கள் என்று நான் சொல்கிறேன். அல்லது அந்த ஊழியத்துக்கு ஆலோசகராக இருப்பீர்கள் என்றால், அந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், எல்லா ஊழியத்துக்கும் ஜெபிக்கிறது அது வேறு, ஆனால் கனெக்டடாகி இந்த தரிசனம் உலகமெங்கும் போன ஆண்டவரே, ஆகவே இந்த ஊழியத்திற்கு நான் இணைக்கப்படுகிறேன் என்று சொல்லி செய்யும் போது, யூ ஆர் கனெக்டட் வித் த ரைட் சேனல். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அந்த ஹெட்டு மட்டும் கௌரவிக்கப்படுவோம் நீ நினைக்கிறது தான் தப்பு. அந்த அந்த அரண்மனையில், அந்த ராஜாங்கத்தில் உங்களை தேவன் எந்த பொசிஷனில் வச்சிருக்கிறாரோ அந்த போஸ்டில் இருந்து கரெக்டாக நீங்கள் செய்வீங்கன்னா நீங்கள் 100 மார்க்ஸ் வாங்கியிருக்கிறீங்க. ஆமென். 100 மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க. இன்றைக்கி வரும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. நான் தூத்துக்குடியில் வந்து 10th படிச்சுட்டுக்கிறேன் நினைக்கிறேன், 9th நினைக்கிறேன். அப்போ ஒரு நாடகம் வந்து போடுறாங்க ஆனுவல் டே. அதில் என்னென்னா, வந்து ஒரு ராஜா தளபதி, அந்த ராஜா அடுத்த நாட்டோட போருக்கு போகணும். நம்ம தான் நல்லா அதை ஆக்டிங்லாம் மிரட்டிடும். உடனே நான் சொல்கிறேன், வந்து யார் யாருன்னு எடுக்கும்போது, சார் நான் ராஜாவை நடிக்கிறேன் சார் அப்படின்னு. அவர்கிட்ட பார்த்துட்டு, ராஜானா இன்னும் ஒரு இன்னும் நல்ல டாலாக இருக்கணும், நீங்கள் ராஜாவாக முடியாதுன்ட்டார். சார் ராஜாவை நடிக்கலாம் வேணாண்டா அப்படின்னு முடிவுக்கு வந்தேன். அப்புறமேட்டு, ஏன் நமக்குள்ளே இருக்க இப்போ வந்து விஷயத்தை என் காட்டக்கூடாதுன்னு, சரி எனக்கு எதா எதை தெரியும் தாயான்னு பார்த்து, தளபதியாக நடிக்கிறீங்களான்னாரு. என்ன படை தளபதி? சரி,
தளபதி படம் வந்த புதுசு, சரி தளபதியாவே நடிச்சதே என்ன செய்யணும், மன்னா எதிர்நாட்டு மன்னர்கள் போருக்காய் படை அப்படி கட கடன்னு பேசணும். உடனே நான் சரி வசனத்தை வாங்கி கொடுத்துட்டாங்க, உட்காந்து ஸ்கிரிப்டை ஃபுல்லாக மனப்படம் பண்ணிட்டேன், கட 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 கடன்னு மனப்படம் அப்படியே ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவன் ராஜா ஒருத்தர் நல்லா டாலாக இருக்கிறேன், ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த அப்படி மங்குனி ராஜா மாதிரி தான் நிற்பான். சார் காலை ஒரு பக்கம் உண்டாத, எனக்கு அந்த வசனம் நல்லா யார் வாத்திய சொல்லு, காலை ஜெருக்கு கொடுக்காது, அவன் ஜெருக்கு போருக்கு பிறகு போவோம் என்று சொல்லி வை, போத்திஸுக்கு போவோம் என்று அப்படி இருக்கிறான். அவன் என்ன படித்தலையே விட்டுருக்கா நான் அப்படி நின்றுட்டு இருக்கேன் ஜகால்னு. உடனே உள்ளே நுழையிறப்ப சொல்கிறாங்க, தம்பி எல்லோரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுக்காங்க, முன்னாடி ஹெட்மாஸ்டர் அசிஸ்டன்ட் ஹெட்மாஸ்டர் எல்லாம் உட்காந்துருக்காங்க, இவங்க நடுவர் குழு, மெயின் கேரக்டருக்கு மட்டும் பரிசு கிடையாது, உங்களில் சாதாரண கேரக்டர் இருக்கிற யாராக இருந்தாலும் சிறப்பாக செய்தாலும் அதற்கு பரிசு உண்டுன்ட்டாங்க. உடனே வாப்பா அதுக்கு தான் என்ன காத்துக்கிட்டு இருந்தேன், உள்ள நுழைஞ்ச அடிச்சு அனல் பறந்துருச்சு வசனம், மன்னா எதிர்நாட்டு மன்னர்கள் ஆகப்போன்னு ஒன்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். நடுவர்களை பார்த்துட்டு பார்த்து இந்த யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கலாம், அந்த தளபதியாக நடித்தாப்புலாம் அந்த தம்பி நல்லா நடித்தான்ல, ஆமாம் சார் அவருக்கே கொடுத்துருங்க, உன் ஆசன் ஆமாம் அவர் தான் நானும் பார்த்தேன், அவர் தான் நான் பார்த்தேன். முடிஞ்சோன்னே முதல் பரிசு பாலு ஜஸ்டின் ராஜன் வாசிட்டாங்க, அப்படியே ராஜா கொஞ்சம் ஓரமாக இல்லை அதெல்லாம் போய் வாங்கிக்கிறேன். இன்னைக்கு காலையில் கத்துட்டு ஏன் அப்படுத்துறாரு, டே நீ ஒரு லீடராக தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு அமைச்சராக நீங்கள் இருக்கலாம். அமைச்சர் என்ன ஆலோசனை சொல்லுவது, தேவனுடைய ராஜரீகத்தில் என்ன இருக்குன்னா கிங் இருப்பான், வந்து பாரு பாருங்கள் வந்து ராஜா இருப்பார், தளபதி இருப்பார், அமைச்சர் இருப்பார், காணிய காரியக்கார் நிறைய பேர் இருப்பாங்க, பந்தி விசார் ஒவ்வொருத்தனுக்கும் பாருங்க ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்துருக்காரு. உங்கள் பொறுப்பை நீங்கள் சரியாய் செய்யும் போது உங்கள் ரட்சிப்பு அங்கே நிறைவேறுகிறது என்று நான் சொல்கிறேன்.